வணக்கம், நான் டாக்டர் தீபுராஜ் கமல் செலவரஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து ஓவரியன் கேன்சர், அதாவது கருப்பையில் ஃபார்ம் ஆகிற புற்றுநோயை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவரியன் கேன்சர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் இன் விமென். உலகத்திலேயே பெண்மணிகளுக்கு அதிகமான வரக்கூடிய ஒரு கேன்சர் வந்து ஓவரியன் கேன்சர் தான். இந்த கேன்சர் வரும்போது கருப்பையில் இருக்கிற செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி அது கருப்பையை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயும் சில கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகி கேன்சர் கட்டியாக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த மாதிரி கருப்பையில் வர கேன்சருக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்கும். அந்த அறிகுறிகள் என்னென்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து எந்த சைடில் கேன்சர் உற்பத்தி ஆகவோ அந்த சைடில் வலி வந்து ஏற்படலாம். வலி வரும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கலாம், சம்டைம்ஸ் ரெண்டு சைடும் வலி வரலாம். வலி வந்து யூஸ்வலாக அடிவயிற்லேருந்து ஆரம்பிக்கும், சம்டைம்ஸ் முதுகுக்கு பரவலாம், நடுமுதுகில் வலி ஏற்படலாம், மற்றபடி தொப்புளுக்கு மேலேயும் தொப்புள் சுற்றியும் வலி வரலாம். நிறைய பேருக்கு வந்து வலியோட பசியும் கம்மியாயிடும், எடை குறைய ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு வயிற்று வலியோட வயிறு பூசமும் வரும். நிறைய பேருக்கு மாதவிடை வந்து இன்க்ரீஸாக இருக்கலாம், ஓவர் அண்ட் எக்ஸஸ் ப்ளீடிங்காக ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து உடல் உறவு வச்சுக்கும் போது வலி ஏற்படலாம். இதை தவிர கருப்பையில் இருக்கிற கேன்சர் கட்டி வளரும் போது கருப்பையை தவிர சிறுகுடலில் பெருகுடலை பாதித்து பேதி ஏற்படலாம். சம்டைம்ஸ் ரொம்ப பெருசான கட்டியை வந்துருச்சுன்னா அது வந்து பெருகுடலை அமுக்கி கான்ஸ்டிபேஷனும் உற்பத்தி பண்ணலாம். இதை தவிர லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஓவரியன் கேன்சர் இருக்கும்போது அந்த கேன்சர் கட்டி பெருசாக வளர்ந்து சம்டைம்ஸ் டார்ஷன் ஓதி ஓவரின்னு ஒரு கண்டிஷன் ஃபார்ம் ஆகலாம். டார்ஷன்னா அந்த கருப்பை வந்து தன்னோட கிளையிலேயே சுற்றிக்கிட்டு ரத்த ஓட்டை நின்று போய் அதிகமான வலியோட அழுகக்கூடிய ஒரு தன்மையோட ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனை உற்பத்தி பண்ணி அதுக்கு ஒரு பூர்ண நிவாரணி வந்து எமர்ஜென்சி சர்ஜரி பண்ண தான் கிடைக்கும். இதை தவிர சில பேருக்கு வந்து அக்ரெசிவ் கேன்சர் வளரும் போது வயிறு ரொம்ப உபூசமாகிடலாம். அந்த ஓவரியோட கருப்பை வளர்கிறதுனால வயிற்றில் வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபீல் பண்ணலாம். நிறைய பேருக்கு நீர் கோத்து அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அசைட்டிஸ்னால் இந்த கேன்சர் கட்டினால் நீர் கோத்து வயிறு வந்து ரொம்ப உபூசமாகற ஒரு கண்டிஷன். மற்றபடி எக்ஸஸ் ஹார்மோன் சுரக்கிறதுனால சில பேருக்கு வந்து ஹிரிசோட்டிசம், அதாவது ஆன்மத்தனம் வரக்கூடிய ஒரு கண்டிஷன், தட் இஸ் குரல் மாற்றம் ஏற்படலாம். மூஞ்சியில் வந்து நிறைய முடி வளர்ச்சி ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ அறிகுறிகள் பற்றி நம்ம தெரிஞ்சாச்சு. காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து கருப்பை கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஓவலேஷன் வந்து ஒரு முக்கியமான காரணம். எவ்வளோக்கு எவ்வளோ பெண்மணிகள் வந்து ஓவலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஓவரியன் கேன்சர். ஸோ ஏர்லி மெனாக்கின்னு சொல்லலை, ஏர்லி மெனாக்கின்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி லேட் மெனுபாஸ், மாதவிடாய் நிற்கிறது வந்து பல வருஷங்கள் கழித்து நிற்கும்போது அது லேட் மெனுபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏர்லி மெனாரிக்கி அண்ட் லேட் மெனுபாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் அவங்க வாழ்க்கையில் ஜாஸ்தியாகவே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஓவுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் ஓவரியன் கேன்சர் ஃபார்ம் ஆகிற கண்டிஷனும் கூடுதலாகவே இருக்கும். இதை தவிர குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டினால் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஓவரியன் கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு. சில பேர் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துப்பாங்க, அதாவது போதுமான அளவு பெண்மணிகளை சுரவி சுரைக்காத பட்சத்தில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரீஸான ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஃபார்மிங் ஓவரியன் கேன்சர். மற்றபடி இன்க்ரீஸ் ஏஜும் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஃபார்மிங் ஓவரியன் கேன்சர். சில பேருக்கு வந்து ஜெனடிக்கலாகவே ஓவரியன் கேன்சர் வர்றதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்குது, அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஓவரியன் கேன்சர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ சில கிராண்ட்மதர்ஸ்க்கு இருந்தால் டாட்டர்ஸ்க்கு வரும், கிராண்ட் டாட்டர்ஸ்க்கும் கூடுதலான வாய்ப்பு இருக்குது ஓவரியன் கேன்சர் வர்றதுக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது சில ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் எப்போ எப்போ அந்த ஓவலேஷன் வந்து கம்மியாகுதோ அப்போ ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் ஓவரியன் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்சி இருக்கும்போது ஓவலேஷன் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து கேன்சர் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான் இருக்கும். அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது ஓவலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவலேஷன் கூடுதலாக இருக்காது. ஸோ ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்சி, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். சில பேருக்கு வந்து டியூப லைகேஷன் பண்ணிடுவாங்க, அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூடுதலான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து எடுத்துடலாம். அப்படின்னா டியூப் மூலமாக ஓவரிக்கு கேன்சர் பரவுவது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணும்போது கர்ப்பப்பை கருவிணை கொடையை எடுத்துகிட்டு ஓவரியை மட்டும் விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை இல்லாத பட்சத்தில் டிக்ரீஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபார்மிங் ஓவரியன் கேன்சர். சரி,
இப்போ நம்ம டயக்னோஸை பற்றி பேசிக்கலாம். எப்படி நம்ம யூஸ்வலாக ஓவரிங் கேன்சர் டயக்னோஸ் பண்ணுவோன்னா, முக்கியமாக ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாம்ஷன் தவிர பேஷண்டோட அறிகுறி வச்சு தான். அறிகுறி இருக்கும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி கர்ப்பப்பை இல்லைனா ஓவரிங் கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு கண்டிஷன் அப்படின்னு. கூடுதலான டயக்னோசிஸ் வந்து முக்கியமாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ வச்சு தான். இதை தவிர பின் பாயிண்ட் அக்ரிஜோட டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து டியூமர் மார்க்கர்ஸும் சில பிளட் டெஸ்ட் இருக்குது. இந்த பிளட் டெஸ்ட்டில் இந்த டியூமர் மார்க்கர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் ஓவரின் கேன்சர் இருக்கா இல்லையான்னு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான டெஸ்ட் தான் CA-125 டெஸ்ட் ஃபார் ஓவரின் கேன்சர். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூமர் மார்க்கர் ஃபார் ஓவரின் கேன்சர். CA-125 தவிர CA-153, 19-9 அண்ட் 17-4 இன்னும் ஒரு மூணு முக்கியமான டியூமர் மார்க்கர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டயக்னோசிஸ் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, ஓவரின் கேன்சரை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு. ஸ்டேஜிங் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, முக்கியமாக ட்ரீட்மெண்ட் பொறுத்து தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டேஜிங் கிளாஸிஃபிகேஷன் பக்காவாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் முழுமையாக கொடுத்துடலாம் பேஷண்ட்டுக்கு. சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுவோம். ஓவரிங் கேன்சரோட மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து டயக்னோசிஸ் அண்ட் சர்ஜரி தான். டயக்னோசிஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டேஜிங் பொறுத்து நம்ம ஆப்ரேஷன் பிளான் பண்ணலாம். முக்கியமாக ஆப்ரேஷன் பண்ணும்போது அறுவை சிகிச்சை தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அறுவை சிகிச்சை பண்ணது வந்து நம்ம ஓப்பனாக பண்ணலாம், இல்லை லேப்ரோஸ்கோபி மூலமாகவும் பண்ணலாம். அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணும்போது அஃபெக்டட் ஓவரி ப்ளஸ் ஆப்போசிட் அட்னெக்ஸியா அண்ட் யூட்ரஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதாவது ஓவரிங் கேன்சருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கேன்சர் கட்டியை மட்டும் எடுக்காமல் கர்ப்பப்பையும் ஆப்போசிட் சைட் கருவினை குழாயும் கருப்பையும் கூடுதலாக எடுத்துடுவோம். இதை தவிர ஸ்டேஜிங் பிரகாரம் ஏதாச்சும் நெருக்கட்டியில் கேன்சர் பரவி இருந்துச்சுன்னா அந்த நெருப்பு கட்டியும் நம்ம சுத்தமாக எடுத்துடணும். மற்றபடி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேஜிங்கில் வந்து கேன்சர் வந்து மெட்டாஸ்டசிஸ் ஆகிடுச்சுன்னா, அதாவது பக்கத்தில் இருக்கிற சில உறுப்புகள் பலதிருச்சுன்னா அந்த உறுப்புகளும் எடுக்க வேண்டிய ஒரு காரணம் உற்பத்தி ஆகலாம். முக்கியமாக பெருக்கொள் அஃபெக்ட் பண்ணால் பெருக்கொள்ளையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். சிறுநீரகத்தை அஃபெக்ட் பண்ணால் சிறுநீரகத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். மற்றபடி அறுவை சிகிச்சை தவிர கீமோ ரேடியேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். கீமோதெரப்பினா மருந்து மாத்திரை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா கேன்சர் கட்டியை கரைக்கிறதுக்கு. ரேடியோதெரப்பினா கரண்ட் வச்சு இருக்கிற மிஞ்சி போன கேன்சர் கட்டியை நம்ம கரைக்கிறதுக்கு. இந்த கீமோ ரேடியேஷன் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாகவே ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணி கொடுக்கலாம், அல்லது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீஷன் தெரப்பிக்கே கொடுக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எப்போ கொடுப்போம்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து டவுன் சைஸ் பண்ணுறதுக்கு சில தடவை கொடுப்போம். டவுன் சைஸ் பண்ணோன்னா அந்த ஆப்ரேஷன் நம்ம இன்னும் சுலபமாகவே முடிச்சிடலாம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா சப்போஸ் நம்ம பயோப்சி பண்ணி அந்த பயோப்சியில் வந்து கேன்சர் கட்டி இன்னும் கொஞ்சம் பரவி இருக்குன்னு நம்ம தெரிய வந்துச்சுன்னா, மிச்சமீதி இருக்கிற கேன்சர் சைஸை நம்ம பூர்வமாக போக்குறதுக்கு வந்து கீமோ ரேடியேஷன் தெரப்பி கூட கொடுக்கலாம். ரைட், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் என்ன முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பப்படுறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த கேன்சரை டயக்னோஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமான நம்ம பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பூர்ணம் நிவாரணம் கொடுக்கறதுக்கு. முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரீனிங் தெரப்பின்னு சொல்லுவோம்ல, வருமும் காப்பும் மாதிரி பீரியாடிக் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணோன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக தெரியலாம், ஏதாச்சும் ஒரு அறிகுறி கண்டுபிடிச்சி இல்லைனா டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த கேன்சர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு பூர்ண நிவாரணம் நம்ம சீக்கிரமாகவே குணப்படுத்தி கொடுத்துடலாம். சரி, இன்றைக்கி நம்ம ஓவரிங் கேன்சர் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் குவஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பதில் அளிக்க முடியுமோ பதிலளித்து உங்களோட கேள்விகளை பூர்த்தி பண்ணிடுறோம். சரியா, நன்றி, வணக்கம்.